நியூட்ரினோ. தமிழில் இதற்கு நுண்ணொதுமி என்று பெயர். இந்த நியூட்ரினோக்களை ஒரு வகையான மிக நுண்ணிய அணுத்துகள்கள் என்று சொல்லலாம். அதாவது சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். ஃபோட்டான்ஸ் அதாவது ஒளித்துகள்கள் பற்றி படித்திருப்பீர்கள். இந்த ஒளித்துகள்களைப் போலவே இந்த நியூட்ரினோக்களுக்கும் எந்த ஒரு மின்மமும் கிடையாது, அதாவது நோ எலக்ட்ரிக் சார்ஜ். இதை நியூட்ரல் என்று சொல்வார்கள். இதனால்தான் இதற்கு நியூட்ரினோ என பெயர் வந்தது. இயற்பியல் பொறுத்தவரை ஒரு பார்ட்டிகிள் அதாவது ஒரு துகள் இருந்தால் அதற்கு எதிர்மறையான ஒரு துகள் இருக்கும். இதை பார்ட்டிகிள் மற்றும் ஆன்டி பார்ட்டிகிள் அல்லது மேட்டர் மற்றும் ஆன்டி மேட்டர் என்று சொல்வார்கள். இதை போலவே நியூட்ரினோக்களுக்கும் எதிர்மறையான நியூட்ரினோக்கள் உள்ளன. இவற்றை ஆன்டி நியூட்ரினோ என்று சொல்வார்கள். இந்த நியூட்ரினோக்களில் இதுவரை மூன்று வகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எலக்ட்ரான் நியூட்ரினோ, மியூவான் நியூட்ரினோ மற்றும் டவ் நியூட்ரினோ. இந்த மூன்று வகை நியூட்ரினோக்களுக்கும் எதிர்மறையான நியூட்ரினோக்கள் உள்ளன. அதாவது ஆன்டி எலக்ட்ரான் நியூட்ரினோ, ஆன்டி மியூவான் நியூட்ரினோ மற்றும் ஆன்டி டவ் நியூட்ரினோ. இந்த மூன்று வகையான நியூட்ரினோக்கள் எப்படி உருவாகின்றன என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு, அனைத்து அணுக்களிலும் அடிப்படை துகள்களாக இருக்கும் எலக்ட்ரான், புரோட்டான் மற்றும் நியூட்ரான் பற்றி ஒரு முறை நினைவு கொள்வோம். எலக்ட்ரான் தமிழில் இதற்கு எதிர்மின்னி என்று பெயர். இதன் பெயருக்கேற்ப இது எதிர்மின்ம தன்மை உடையது, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது. புரோட்டான்ஸ் தமிழில் இதற்கு நேர்மின்னி என்று பெயர். இதன் பெயருக்கேற்ப இது நேர்மின்ம தன்மை உடையது, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது. நியூட்ரான்ஸ் தமிழில் இதற்கு நொதுமி என்று பெயர். இதற்கு எந்த ஒரு மின்மத்தன்மையும் கிடையாது. இதை நியூட்ரல் என்று சொல்வார்கள். ஒரு அணுவை எடுத்துக்கொண்டால் இதில் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அட்டாமிக் நியூக்ளியை அதாவது அணுவின் கருவில் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் அணுக்கருவின் வெளியே இருக்கும். இப்பொழுது இந்த முதல் வகையான எலக்ட்ரான் நியூட்ரினோ எப்படி உருவாகின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு அணுக்கருவின் உள்ளே இருக்கும் ஒரு புரோட்டான் அணுக்கருவின் அருகில் இருக்கும் ஒரு எலக்ட்ரானை இழுக்கும் பொழுது எலக்ட்ரானின் எதிர்மின்மத்தன்மையும் புரோட்டானின் நேர்மின்மத்தன்மையும் ஒன்றாக சேரும் பொழுது, அதாவது எலக்ட்ரானின் நெகட்டிவ் சார்ஜ் மற்றும் புரோட்டானின் பாசிட்டிவ் சார்ஜ் ஒன்றாக சேர்ந்து அது எந்த மின்மத்தன்மையும் இல்லாத ஒரு நியூட்ரானாக மாறிவிடும். இயற்பியலில் இந்த செயலுக்கு பெயர் எலக்ட்ரான் கேப்சர் என்று சொல்வார்கள். இந்த எலக்ட்ரான் கேப்சரின் விளைவாக இதிலிருந்து எலக்ட்ரான் நியூட்ரினோ வெளியாகும். உதாரணத்திற்கு பெரிலியம் என்ற ஒரு தனிமத்தின் அணுவை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அணுவின் அட்டாமிக் நம்பர் அதாவது அணு எண் 4. இந்த பெரிலியம் அணு கருவில் உள்ள ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரானை இழுக்கும் பொழுது இதன் அணு எண் 3 குறைந்து இது லித்தியம் என்ற ஒரு வேறொரு தனிமமாக மாறிவிடும். இதன் விளைவாக இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் நியூட்ரினோ உருவாகின்றது. இப்படி ஒரு தனிமம் அணு எண் குறைந்து வேறொரு தனிமமாக மாறுவதை இயற்பியலில் பீட்டா டிகே என்று சொல்வார்கள், அதாவது பீட்டா சிதைவு. அடுத்து இரண்டாவது வகையான இந்த மியான் நியூட்ரினோ எப்படி உருவாகின்றன என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பு, மியான் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மியான் என்பது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்களைப் போல இதுவும் அணுக்களில் இருக்கும் ஒரு அடிப்படையான ஒரு துகள். இதற்கு எதிர்மறையான ஆன்டி மியான்களும் உள்ளன. இந்த மியான் மற்றும் ஆன்டி மியான்கள் பார்ட்டிகிள் டிகே அதாவது துகள் சிதைவு அடையும் பொழுது இதிலிருந்து எலக்ட்ரான் அல்லது பாசிட்ரான் வெளியாகும். இது மியானாக இருந்தால் இதிலிருந்து எலக்ட்ரான் வெளியாகும். இது ஆன்டி மியானாக இருந்தால் இதிலிருந்து பாசிட்ரான் வெளியாகும். பாசிட்ரான் என்பது எலக்ட்ரானின் எதிர்மறையாகும். இது நேர்மின்ம தன்மை உடையது. மேலும் இந்த துகள் சிதைவிலிருந்து எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரினோ மற்றும் எலக்ட்ரான் நியூட்ரினோக்களும் வெளியாகும். அது மட்டுமல்ல, இதிலிருந்து மியான் நியூட்ரினோ மற்றும் மியான் ஆன்டி நியூட்ரினோக்களும் உருவாகும். இந்த மியான்களைப் போல டவ் என்பதும் அணுக்களில் இருக்கும் ஒரு மிக நுண்ணிய அடிப்படை துகள். இதுவும் எதிர்மின்ம தன்மையுடையது, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் கொண்டது. இதற்கும் எதிர்மறையான ஆன்டி டவ் துகள்களும் உள்ளன. இந்த டவ் துகள்கள் சிதைவடையும் பொழுது இதிலிருந்து டபிள்யூ போசான் என்ற ஒரு அடிப்படை துகள்கள் வெளியாகும்.
மேலும் இதிலிருந்து எலக்ட்ரான் மற்றும் எலக்ட்ரான் ஆன்டி நியூட்ரினோக்கள் அல்லது மியான் மற்றும் மியான் ஆன்டி நியூட்ரினோக்களும் வெளியாகும். அது மட்டுமல்ல, இதிலிருந்து டவு நியூட்ரினோக்களும் உருவாகும். இதே போல ஆன்டி டவு துகள்கள் சிதைவடைந்தால் அதிலிருந்து டவு ஆன்டி நியூட்ரினோக்கள் வெளியாகும். இந்த நியூட்ரினோக்களுக்கு எந்த ஒரு மின்மத்தன்மையும் இல்லாததால் இவற்றை மின்காந்த அலைகளால் பாதிக்க இயலாது. அதனால் நியூட்ரினோக்களை கண்டறிந்து ஆராய்வது என்பது மிக கடினம். ஒவ்வொரு நொடியும் நம் உடம்பினுள் கோடிக்கணக்கான நியூட்ரினோக்கள் புகுந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் அவற்றை நம்மால் பார்க்கவோ உணரவோ இயலாது. இந்த கோடிக்கணக்கான நியூட்ரினோக்கள் எங்கிருந்து உருவாகி வருகின்றன என்று நீங்கள் யோசிப்பீர்கள். சூரியன் போன்ற நட்சத்திரங்களில் ஏற்படும் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், அதாவது அணுக்கரு இணைவிலிருந்து இந்த நியூட்ரினோக்கள் உருவாகி பிரபஞ்சம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்றன. இந்த நியூட்ரினோக்களை உலகமெங்கும் ஆய்வு மையங்கள் அமைத்து ஆராய்வதற்கான அவசியம் என்ன என்று நீங்கள் யோசிப்பீர்கள். இந்த நியூட்ரினோக்களை கண்டறிந்து ஆராய்வதன் மூலம் இயற்பியலின் அடிப்படை கேள்விகளுக்கு நமக்கு பதில் கிடைக்கும். சூரியன் போன்ற நட்சத்திரங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், அதாவது அணுக்கரு இணைவில் என்ன நடக்கின்றன என்பதற்கான பதிலும், இந்த பிரபஞ்சம் பிக் பேங் என்ற ஒரு பெருவெடிப்பினால் உருவான பொழுது இந்த பிரபஞ்சத்தில் பார்ட்டிகிள்ஸ் மற்றும் ஆன்டி பார்ட்டிகிள்ஸ், அதாவது துகள்கள் மற்றும் எதிர்த்துகள்கள் சரிசமமாக இருந்தன. ஆனால் அதன் பிறகு ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் மறைந்துவிட்டன. இந்த ஆன்டி பார்ட்டிகிள்ஸ் எதனால் மறைந்துவிட்டன என்பதற்கான பதிலும் இந்த நியூட்ரினோக்களை ஆராய்வதன் மூலம் நமக்கு கிடைக்கும். இந்த நியூட்ரினோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு அறிவியல் தமிழ் காணொளியில் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.